வணக்கம் நண்பர்களே கார் இந்த கார் அப்படிங்கிற ஒரு சொல் முன்னாடி காலத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆடம்பரமான பொருளாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்க காலத்தில் இது ஒரு முக்கியமான தேவையாகவே இருக்குது ஒரு குடும்பத்தோடு வெளியில் போகணும் சேஃப்டியாக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கும்போது சின்னதாக ஒரு ட்ராவல் ட்ரிப்ஸ் போனால் கூட ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா கவனத்தில் கொள்ள வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது பணத்தை கஷ்டப்பட்டு நம்ம சேர்க்குறோம் இதை புத்திசாலித்தனமாக நம்ம செலக்ட் பண்ணணும் ஒரு நல்ல காரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் யோசிக்க வேண்டியது இருக்குது புதிய கார் வாங்குறது அப்படின்றது கவர்ச்சியாக இருந்தாலும் விரைவான தேய்மானம் ரொம்பவே விலை காப்பீடு இது எல்லாமே புதிய கார் வாங்கணுமா அப்படின்னு ரொம்பவே நம்மளை யோசிக்க வைக்கிது இந்த வகையில் பண்டிகை காலம் வர்றதால பல நிறுவனங்கள் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க சரியான பட்ஜெட்டில் தரமான கார் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் ஒரு டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்க்சி தமிழ் மீடியா நான் உங்கள் தளபதி சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கியா சோனட் இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ரூபாய் ரேஞ்சில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது புதிய ஒரு எஸ்யூவி கியா சோனட் அப்படிங்கிறது அதிகமாக வர வர சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு முக்கிய அம்சங்கள் என்ஜின் டிரான்ஸ்மிஷன் விருப்பத்தோட நிறையவே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அதனால் இந்த கார் இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல செலெக்ஷனாகவே இருக்குது கியா அப்படிங்கிற கார் கம்பெனியில் நிறையா மாடல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த ஒரு சோனட் அப்படின்றது ஒரு மினி எஸ்யூவி அதாவது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் இந்த வகையை சேர்ந்த ஒரு கார் இதில் நம்ம நாலு பேராக ஒரு ஃபேமிலியோடு போகிறதுக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பெரிய கம்பெனி அதாவது மாருதி சுசுகி இதோட ஸ்விஃப்டு இந்த கார் கிட்டத்தட்ட ஆறு ஆறு லட்ச ரூபாய் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் சுசுகி அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கிறதால உங்களோட சர்வீஸ் மற்ற ஸ்பேர்ஸ் எல்லாமே ஈஸியாகவே கிடைக்கும் நிறைய ஷோரூம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கிறதால நமக்கு சர்வீஸ் பண்ணுறது ஒரு ஸ்பேர் மாற்றுறது மெயின்டனன்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் இப்போது பார்த்திங்கன்னா நிறையா இதில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க நிறையா ஃபீச்சர்ஸோடு இந்த கார் வருது இதில் பெட்ரோல் இன்ஜின் மட்டுமே இப்போ விற்பனை கொண்டு வந்திருக்காங்க இது மேனுவல் மற்றும் ஆட்டோ ட்ரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல் அடுத்து பார்த்தோன்னா அதே மாருதி சுசுக்கில் எஸ்பிரஸோ இந்த கார் ஒரு நாலு லட்ச ரூபாய் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது மாருதி சுசுக்கு எஸ்பிரஸோ அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு எஸ்யூவி அதாவது கொஞ்சம் ரஃப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஓவரளவும் நல்லாயிருக்கும் ஸ்பீடு பிரேக்கர் அது மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப இருக்காது இது மாருதி சுசுக்கிலேயே ஒரு கொஞ்சம் முக்கியமான கார் அதாவது ஆல்ட்டோ வேணாம் செலிரியோ இது மாதிரி ஒரு சின்ன கார் வேண்டாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ் இப்போ ரெனால்ட்டில் பார்த்தோம்னா குவிட் அந்த காரு கொஞ்சம் ஒரு எஸ்யூவி லுக்கு கொடுக்கும் ரொம்பவே சின்ன காராக ஒரு குட்டி காராக தெரியாமல் இருக்குது இதோட ஒரு ஸ்பெஷல் இது எஸ்ப்ரெஸ்ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாட்டா கம்பெனியோட ஒரு முக்கியமான கார் டாட்டா ஆல்ட்ரோஸ் இந்த கார் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு அஞ்சரை லட்சம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது சுசிக்கியில் பழையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கார் இருக்குது அந்த காரோட நேரடி போட்டி தான் இந்த ஆல்ட்ரோஸ் இது பார்க்குறதுக்கு செம டிசைன்லேயும் சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸோடையும் கொண்டு வந்திருக்காங்க இது டாட்டா கார் அப்படின்னா அந்த லோகோவை பார்த்து தான் நம்ம செலக்ட் கண்டுபிடிக்கவே முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு டிசைனில் ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க டிசைன் இதில் பெட்ரோல் மாடலும் இருக்குது டீசல் மாடலும் இருக்குது இது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச் பேக் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அதாவது சின்ன கார்லேயே கொஞ்சம் பெரிய கார் அந்த மாதிரி அடுத்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கார் ஹோண்டா இந்த ஹோண்டாவில் சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் மாடலாக இருந்தாலும் இது ஹோண்டா அமேஸ் இதோட விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோண்டா அப்படிங்கிறது ரொம்பவே நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு கார் இந்த காரை ஏண்டா வாங்கணும் அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணால் வைக்காத கார் இந்த ஹோண்டா அதனால் இந்த ஹோண்டா அமேஸ் அப்படின்றது நிறைய ஆப்ஷன்ஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க ரொம்பவே சொகுசான பயணத்துக்குள்ள கார் இது இது காம்பேக்ட் செடான் அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க அதாவது த்ரீ பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் லெங்க் இருக்கக்கூடிய இந்த கார் சிறந்த இடவசதியை கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்து பார்க்க போகிற கார் டாடா நெக்ஸான் இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு எஸ்யூவி அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நம்ம கிராமப்புறத்தில் ஓட்டுறதுக்கும் ஸ்பீடு பிரேக்கரில் போகிறதுக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது இது அந்த கியா சோனட் அப்படிங்கிற கார் கூடவும் ஹுண்டாயில் இருக்கக்கூடிய அந்த வேன்யூ அப்படிங்கிற கார் கூடவும் போட்டி போடுறதுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாகவே கொடுக்குறாங்க ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் டிஆர்எல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட் மாடலில் சன் ப்ரூஃப் இருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த டாட்டா நெக்ஸான் கார்லேயே எலக்ட்ரிக் நெக்ஸான் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது அந்த காரம் நிறையா நம்ம ரிவ்யூஸில் நிறையவே பார்த்துருக்கோம் இது மாதிரி இந்த டாட்டா நெக்ஸான் அப்படின்றது ஒரு நல்ல காராகவே இருக்குது இது டாட்டா கம்பெனி காராகவே இருந்தாலும் இதோட இன்டீரியர் இதோட டேஸ்ட் போர்டு எல்லாமே ஒரு ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இது கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம போகிற ஒரு கார் ரெனால்ட்டில் ட்ரைபர் ரெனால்ட்டில் டஸ்டர் அந்த குவிட் அப்படிங்கிற காரெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு ரீச் ஆகியிருக்கு மக்கள்கிட்ட ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் இப்போ டஸ்டர்லாம் பார்த்தோன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இது ட்ரைபர் அதாவது கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரேட்டில் உலகளாவிய சந்தைக்கு அனுக்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் தான் இது தயாரித்தாங்க ஏழு சீட்டரு கொண்ட கார் அப்படின்றது இது ரொம்பவே ஸ்பெஷல் பின்னாடி டிக்கியில் பூட் ஸ்பேஸும் நல்லாவே இருக்கும் இது அறநூற்றி லிட்டர் அப்படிங்கிற அளவுலையும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இது இன்னுமே ஸ்பெஷல் டிரைவர் மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க டயர் சைஸ்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் அதனால் அந்த மைலேஜ் நல்லாவே இருக்கும் ஆனால் மைனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட க்ரிப்பு ரோடு ப்ரெசன்ஸ் ரோடு க்ரிப் கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்கும் அடுத்தது மாருதி இருந்து இன்னொரு முக்கியமான கார் ஸ்விஃப்ட் டிசையர் அப்படிங்கிற பேரில் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க இப்போது இது டிசையர் அப்படிங்கிற பேரில் மட்டுமே வருது இது கிட்டத்தட்ட ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்விஃப்ட் மாதிரி இருந்தாலுமே கிட்டத்தட்ட அதோட சேம் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்பெ சேம் ஸ்பெக்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் இதில் சிறந்த கேபின் இருக்கும் அதனால் இடவசதியும் நல்லாவே இருக்கும் இது மாதிரி இந்த டிசையர் அப்படிங்கிறது நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கார் நமக்கு பார்த்து பார்த்து இது பழகி போனாலும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கார் டிசையர் வச்சுருக்கவங்க இதில் டீசல் மாடலும் முன்னாடி இருந்துச்சு இப்போது பெட்ரோல் மட்டும் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்க் தமிழ் மீடியா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோஸ் ஆட்டோமொபைல்ஸ் மொபைல்ஸ் பைக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரிவ்யூ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்ஸ் கொஷின்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அப்போது தான் அந்த கமெண்ட்ஸை வச்சு நம்ம வீடியோஸ் பண்ணுற தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கார் யார் யார் வாங்கணும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ